பயம், பயம் எங்கு பார்த்தாலும் பயம், எவர் உள்ளத்திலும் பயம். ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியையும் இந்த பயமானது அப்படியே நிலை தடுமாற வைக்கின்றது. மரணத்தை நினைத்து பயம், தோல்விகளை குறித்து பயம், தெரியாத ஒன்றை குறித்து பயம், இயற்கையை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், கைவிடப்பட்டு விடுவோமோ என்ற எண்ணத்தினால் பயம். இன்னும் எவ்வளவோ பயங்கள் உண்டு, எல்லாவற்றிலும் பயம். நம்முடைய வாழ்க்கை எப்படி நடக்குமோ என்று பயம். இப்பொழுதும் மூன்று விதமான பயங்களை குறித்து உங்களோடு நான் பேச போகின்றேன். ஒன்று சூழ்நிலைகளை குறித்து பயம், இரண்டாவது தோல்வியை குறித்து பயம், மூன்றாவது எதிர்காலத்தை குறித்த பயம். அதாவதுங்க, எஸ்தர் புத்தகத்தை நம்ம அதில் உள்ள சில வசனங்களை வாசித்து நாம் சூழ்நிலைகளை குறித்த பயம் என்ன என்பதை குறித்து தியானிப்போம். எஸ்தர் புத்தகம் உங்களுக்கு தெரியும், அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கு அவன் ராஜாவாக இருக்கின்றான் என்று முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே வாசிக்கிறோம். பிறகு பார்த்தால் அவகிட்ட ஒரு பிரதானி இருக்கான், அவன் பேர் ஆமான். அந்த ஆமானை மற்ற பிரதானிகளை விட அவனை கொஞ்சம் உயரமான நாற்காலி போட்டு அதில் உட்கார வைக்கிறான். நீ தான் பிரதானி என்று அவனுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுத்து அங்கே வைக்கிறான். ரெண்டாவது, அந்த சூசான் அரண்மனையிலே அவ்வளவு பிரதானிகளும் மந்திரிகளும் மற்றவர்களும் எல்லோரும் அவனை வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுத்திருக்கின்றான். அப்படியே எல்லோரும் செய்கின்றார்கள், ஒருவனை தவிர. யார் அந்த ஒருவன்? முர்தேகாய். யார் அந்த ஒருவன்? அவன் ஒரு யூதன். அவன் இந்த ஆமனை சட்டை பண்ணுறதே இல்லை. போனா நான் ஏன் உன்னை வணங்கணும் என்று அவனை சட்டை பண்ணுறதே இல்லை. வணங்குறது எல்லாம் மூஞ்ச கூட திரும்பி பார்க்கறதில்ல. இது ஆமானுக்கு சொல்லப்பட்டது. மறுநாள் வந்து பார்க்குறான், சொன்னபடியே அவனை வணங்கவே இல்லை. அப்படியே மூர்க்கம், அப்படியே தலை உச்சி வரைக்கும் தாண்டி போகுது. அப்போது அவன் மேலே கண் வைத்து, என்னை மதிக்காத இவனை நான் ஒழித்தே தீர்வேன் என்று கங்கணம் கட்டி கொள்கின்றான். ஆனால் இவனை மாத்திரம் ஒழிக்கக்கூடாது, இவனுடைய குலத்தையே ஒழிக்க வேண்டும். பெர்சியா தேசத்திலே 127 நாடுகளில் உள்ள எல்லா யூதர்களையும் கொன்று குவிக்க வேண்டும். அதுவும் ஒரே நாளிலே அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்று வெறி கொண்டு எழுகின்றான். ராஜாவிடத்திலே யூத ஜனங்களை குறித்து பேசி அவ்வளவு பேர்களையும் கொன்று குவிக்க அவனிடத்திலிருந்து முத்திரை மோதிரத்தை பெற்று உத்தரவு வாங்கி கொள்கின்றான். அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கின்றான். இது முர்தேகாய்க்கு தெரிய வருகின்றது. அவன் என்ன செய்கின்றான்? தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு தன்னுடைய உடைகளை கிழித்து கொண்டு இரட்டுடுத்தி அந்த சூசான் நகரிலே அவன் அப்படியே நடந்து தெரிகின்றான். ஒருவனும் இரட்டுடுத்தி அந்த சூசான் அரண்மனைக்குள்ளாக பிரவேசிக்க யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த செய்தி என்ன ஆகுது? அவனுடைய வளர்ப்பு மகள் தான் யாரு? எஸ்தர். இப்பொழுது அவள் ராஜஸ்திரியாக இருக்கின்றாள். அவளிடத்திலே அந்த செய்தி வருகின்றது. அவள் தன்னுடைய பிரதானி ஒருவனை அனுப்பி, என்ன செய்தி, இதனுடைய செய்தி என்ன, முகாந்திரம் என்ன என்று கேட்டு அனுப்புகின்றாள். அவன் சொல்லுகின்றான், இது மாதிரி யூதர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கின்றது. அவ்வளவு யூதர்களையும் கொன்று குவிக்க போகின்றார்கள். 127 நாடுகளில் உள்ள எல்லா யூதர்களும் கலங்கி இருக்கின்றார்கள், துக்கப்பட்டு இருக்கின்றார்கள், பயந்து போய் இருக்கின்றார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. நீ ராஜ அரண்மனையில் தானே இருக்கின்றாய், ராஜாவிடத்திலே சென்று இதை சொல்லி எல்லா யூத ஜனங்களையும் காப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய் என்று சொல்லி அனுப்புகின்றான். அப்பொழுது அவள் பதில் அனுப்புகின்றாள், ராஜாவை நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமாக பார்த்துட முடியாது.
ராஜாவா கூப்பிட்டு அனுப்பினால் ஒழிய நான் அவரிடத்துல செல்ல முடியாது. எடுத்து வாசிமா, 4:11 எடுத்து வாசி. யாராவது அடைக்கப்படாமல் ஆமென் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி. நல்லா கேளுங்க, புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற் செங்கோலை நீட்டினால் ஒழிய அவன் கையில் வைத்திருக்கூடிய பொன்னாலான செங்கோலை அவன் நீட்டி வரக்கூடியவர்கள் அந்த செங்கோலின் நுனியை தொட அவன் அனுமதித்தால்தான் அவர்களை பார்ப்பான். இல்லை என்றால் என்னாகும்? மற்றபடி சாக வேண்டும் என்கிற மற்றபடி அவன் பொற் செங்கோலை நீட்டாவிட்டால் அவர்களுடைய கதி என்னாகும்? அவர்கள் சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ஆமென் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று. ஆமா, அவர் என்ன கூப்பிடலையே, 30 கூப்பிடல. இனி எப்ப கூப்பிடுவார்னு எனக்கு தெரியல. அவர் கூப்பிடாம நான் போய் அங்க நின்னா என் தலை துண்டிக்கப்படுவே அப்படின்னும் போது மொர்தெகாய்க்கு ரொம்ப கோபம் வருது. எல்லா யூதர்களும் மரிக்க நீ ஒருத்தி மாத்திரம் தப்பித்து விடலாம் என்று பார்க்கிறாயா? யூதர்கள் நீ மௌனமாயிருந்தால், ஹல்லேலூயா, பிரசித்தி பெற்ற வசனம் இது. நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா வேறொரு சபையிலிருந்து ரட்சிப்பு ஜனங்களுக்கு வரும். அது உங்க சபையில தான் வரணும்ன்ற எண்ணம் யாருக்காவது இருக்கா? இருக்கா சொல்லுங்க. ரட்சிப்பு என்பது என்னால் தான் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கின்றீர்களா? ஹல்லேலூயா. இது என் சபை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை ரட்சித்து இந்த சபைக்கு நான் கொண்டு வருவேன். இது எனக்காக தரப்பட்ட சபை. எவ்வளவு பேர் அப்படி நினைக்கிறீங்க? முருதாயா சொல்றான், உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்தது இது யூதர்களை காப்பாற்றுவதற்காக கூட இருக்கலாம் அல்லவா? வாசிமா, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் ஆமென் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ஐயோ, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்க உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். உடனே என்னாவது? அவ என்ன பண்றா? மொர்தெகாய்க்கு மெசேஜ் அனுப்புறா, போயா இந்த சூசான் நகரில் உள்ள அவ்வளவு பேரையும் அவ்வளவு யூதர்களையும் 3 புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருக்க சொல். நானும் என்னுடைய தாதிமாரும் அரண்மனையிலே நாங்களும் அப்படி இருப்போம். அதன் பிறகு நான் ராஜாவின் முற்றத்திற்கு செல்கின்றேன். என்ன ஆனாலும் ஆகட்டும், நான் செத்தாலும் சாகின்றேன். அந்த 16 வாசியமா, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து ஆமென் 3 அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். ஆமென். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். ஆமென். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் பயமெல்லாம் நீங்கி போய் இப்பொழுது அவளுக்குள்ளாக எவ்வளவு மன தைரியமும் மன உறுதி உண்டாகின்றது என்று பாருங்கள். போறா, ராஜாவின் முற்றத்துக்கு போறா. போய் என்னாவது? அவன் பார்க்கறான், அந்த நேரத்தில் அவன் மனசு எப்படி பட பட படன்னு இருக்க யோசிச்சு பாருங்க. ராஜா பொற் செங்கோலை நீட்டினா தப்பிச்சா, இல்லைன்னா அவள் தலை துண்டிக்கப்படும், அவள் சாகடிக்கப்படுவாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் போறா. அவள் 3 உபவாசம் இருந்ததனுடைய பலன் அந்த ராஜாவின் கண்களிலே இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு தயவு பிறக்கின்றது.
தயவு பிறந்த அவன் பொற்செங்கோலை நீட்டுகின்றான், கிட்ட வந்து தொடுகின்றாள். அவள் ஜீவன் காக்கப்படுகின்றது. உனக்கு என்ன வேண்டும் ராஜாத்தின்னு கேட்கிறான். என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை கேட்டால் கூட கொடுப்பேன்றா. அவ நான் ஒரு விருது செய்ய போகிறேன் வாருங்கன்றா. வேறு யார் இல்லை, ராஜாவே நீங்களும் அந்த ஆமான ரெண்டு பேரும் தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிறான். இவர் இந்த ஆமா வீட்டுக்கு வர்றார், ரொம்ப ஜாலியாக வராரு. வந்து சொல்கிறாரு, எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்கு. ஒன்னே ஒன்று தான், அந்த முருதைகாய் பார்க்குற வரைக்கும் நான் ஜாலியாக இருந்தேன். அவனை பார்த்த உடனே என் மூடெல்லாம் அவுட் ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் போது அவனுடைய மனைவியும் நண்பர்களும் என்ன சொல்கிறாங்க, சீக்கிரமாக அந்த வீட்டு பக்கத்தில் 50 முளை தூக்கு மரத்தை ஏற்படுத்து, ராஜா கிட்ட போய் பர்மிஷன் கேளு. பர்மிஷன் கேட்டு அந்த தூக்கு மரத்தில் முருதகாய் அவனை போடு, ஜாலியார் அப்படின்றாங்க. அவன் அதே மாசிதான். பிரியமானவர்களே என்ன சொல்றாங்க, வாசிமா 6 வாசிமா. ராஜாவின் ஊழியக்காரர் அவளை நோக்கி, ஆமென், இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ஆமென், ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். வரட்டும் என்றான். இதுக்கிடையில ராஜா என்ன பண்றான், நைட்ல தூக்கம் வரல, அது ஏடுகளை எடுத்து வாசிக்கிறான். அதில் எழுதப்பட்டிருக்கும் எந்தெந்த நாளில் என்னென்ன நடந்தது அப்படின்னு. இந்த முருதகாய் ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றுறான், அதுக்கு ஏதாவது அவனுக்கு கணம் பண்ணப்பட்டதான்னு கேட்கும்போது இல்லைன்றாங்க. அப்போ ஆமானை கூப்பிட்டு, ராஜா கணம் பண்ணக்கூடிய ஒருவனை எப்படியாக கணம் பண்ண வேண்டும் போது இவன் அடிச்சு விட்றான். தன்னை தவிர யார் கணம் பண்ண போகிறாரு, யாரை கணம் பண்ண போகிறாரு ராஜான்னு. கடைசியில் இவ்வளவையும் அந்த முருதகாய்க்கு செய், அவனை கணம் பண்ணனவுடனே இவன் ஆடி போயிடுறான். அன்பானவளே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீன் மாறுது, சீன் மாறுது. இப்போ இந்த 7 ரெண்டாவது முறையாக இந்த எஸ்தர் ராஜாதி ராஜாவை பார்த்து இன்னொரு விருந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லும்போது ஒத்துக்கிறான். விருந்து நேரத்தில் ரெண்டே பேர் தான் இருக்காங்க, ஒன்று ராஜா, இன்னொன்று ஆமான். அப்போது ராஜாதி உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்ப என்ன, சீக்கிரம் சொல்லி தொலை அப்படின்றான். ஏன்னா அப்போ விருந்தா பண்ணி வச்சுக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ தான் சொல்கிறான், இப்போ இந்த 7 6 அதற்கு எஸ்தர், ஆமே, சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன், சத்துருவும் பகஜனுமானிய அந்த மனுஷன், இந்த துஷ்ட ஆமான் தான், இந்த துஷ்டன் ஆமான் தான் என்று சொல்லுகின்றார். அதாவது என்னன்னா, ராஜா கேட்க கேட்க அவளுக்கு உள்ளுக்குள்ள மறைச்சு வைக்க முடியல, தைரியத்தோடு இங்கே பேசுகின்றாள். தைரியத்தோட 4 வாசிமா, அழித்து கொஞ்சம் நிர்மூலமாக்கும்படி, எங்களெல்லாம் அழிச்சு போடணும்னு இந்த ஆமா துடியா துடிக்கிறான். இப்படி அழிக்கப்பட்டால் ராஜாவே உம்முடைய நஷ்டத்துக்கு யார் பதில் சொல்ல முடியும் கேட்கும்போது, யார் அந்த துஷ்டன் கேட்குறான். இதை பக்கத்தில் உட்காந்துருக்கானே இந்த ஆமான் தான் சொன்ன உடனே அவனுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. அவன் கையில் அந்த நேரத்தில் ஏதாவது வீச்சறிவாலேருந்து கழுத்தை துண்டாக்கி இருப்பான். அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், தாங்க முடியாமல் தோட்டத்துக்கு போகிறான், போயிட்டு திரும்பி வரான். வரும்போது இந்த ஆமா என்ன பண்ணுறான், அந்த ராஜாதி கிட்ட அவகிட்ட அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக மெத்தையில் போய் உளுந்து அவளை கெஞ்சறான். அந்த நேரத்தில் ராஜா வரான். அவன் என்ன நினைக்கிறான், இந்த ஆமா என் மனைவியை பலவந்தமான பார்க்குறான்னு சொல்லி உடனடியாக அவன் ஒரு உத்தரவு போடுகின்றான். ஆமானுடைய முகம் மூடப்படுகின்றது. முருதாய்க்காக அவன் பண்ணு வைத்த அந்த 50 முளைன்னா எவ்வளோ தெரியுங்களா, 75 அடி உயரமுள்ள அந்த தூக்கு மரத்தில் இந்த ஆமானையே தூக்கு போடுறான். எப்படி மாறுது பாருங்க, காரியம் மாறுதலாய் முடிகின்றது. அ
ஆக நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ நீங்க மனம் கலங்காமல், மனம் சோர்ந்து போகாமல், சாவறதான் சாவறோம், கர்த்தர்கிட்ட ஜெபிச்சுட்டு அவர் என்ன நடத்துறாரோ அதை பார்த்துட்டு சாவன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். ஆனால் சாக மாட்டீங்க. உங்களை சாகாமல் என்றென்றும் காக்கக்கூடிய கர்த்தர் இதோ உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தூக்கில் போட்ட பிறகுதான் அந்த ராஜாவினுடைய உக்கரம் அடங்குது. சூழ்நிலையை கண்டு பயம், அந்த பயத்தை விடுங்கள். அந்த பயத்திற்கு பதிலாக பரமனை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள். அவர் செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு அளவே கிடையாது. உங்களை நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் உண்மையுள்ள தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு இடத்துக்கு வருவாங்க. தோல்விகளை கண்டு பயம். இங்கே ரெண்டு நாளாகவும் 20 ஒன்று 2 வசனத்தை வாசியமா, 3 வசனங்கள் வர வாசி. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசூன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அதன் பிறகு என்னாச்சு? 3 வசனம், முக்கியமான வசனம் வாசிமா. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். உபவாசத்தை கூறுகின்றார். இந்த யூதா தேசத்தை ஆளக்கூடிய ராஜா யோசபாத்து, அவனுடைய ஜனங்கள் மிக குறைவு, அவனுடைய இராணுவம் குறைந்த எண்ணிக்கையிலான இராணுவம், ஆனால் அவனை எதிர்த்து படையெடுத்து வரக்கூடியவர்கள் மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், பிறகு அந்த தேசத்திற்கு தாண்டி உள்ள ஒரு தேசம், அங்கு உள்ள ராஜா அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து வருகின்ற பொழுது இவங்கிட்ட 100,000 பேர் இருந்தா அவங்ககிட்ட 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேர், 100,000 பேர் உள்ள அந்த தேசத்தை நோக்கி எதிர்த்து போரிட வந்தால் என்ன ஆகும் நினைக்கும் போதே பயப்படுறான். ரொம்ப பேர் சில நிலைமைகளை, சில தோல்விகளை நினைக்கும் போதே பயந்துடுறாங்க. அப்புறம் எங்கே ஜெயிக்கிறது? இவன் நினைக்கின்ற பொழுதே பயந்து போய்விடுகின்றான். அன்பிற்குரியவர்களே, என்ன செய்யறதுன்னே தெரில. உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றார்கள். ராஜா ஜெபிக்கின்றான், அந்த மக்கள் எல்லோரும் ஜெபிக்கின்றார்கள். அந்த ராஜா அரண்மனையில் உள்ள அவ்வளோ பேரும் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகின்றது. எடுத்து வாசிமா, 15 வசனத்தை எடுத்து வாசி. சகல யூதா கோத்திரத்தாரே, ஆமென், எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல், அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று, கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பிரியமானவர்களே, தோல்விகளை கண்டு, அந்த தோல்விகளை குறித்து கற்பனை செய்து நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். இந்த பகுதியை கர்த்தர் காட்டி அவர் உங்களை உற்சாகப்படுத்துகின்றார். எவ்வளவு பேர் தோல்வி பயத்தில் இருக்கீங்க? எவ்வளவு பேர்? என் பிள்ளைகள் தேர்வு எழுத போகின்றார்கள், அவர்கள் பாஸ் ஆவார்களோ அல்லது ஃபெயிலாகி போய்விடுவார்களோ என்ற தோல்வி பயம் எவ்வளவு பெற்றோர்களுக்கு இங்கே இருக்கின்றது? உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீ பயப்படாமல் என் மீது முழு நம்பிக்கையோடு, முழு மன உறுதியோடு, முழு விசுவாசத்தோடு இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் ஃபெயில் ஆவதில்லை. உன் பிள்ளைகள் யாவரும் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று விடுவார்கள். ஹல்லேலூயா.
இந்த நேரத்தில் இந்த பயம்தான், இந்த கவலை தான் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் சொன்னதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை அவர் செய்வார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் செபத்திலே தரித்திருங்கள் ஒவ்வொரு நாளும். என் மகள், என் மகன் பாஸ் ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்கள் செபித்தால், தேவைப்பட்டால் உபவாசம். இங்க பாருங்க, எஸ்தர் உபவாசம் இருக்கா, காரியம் மாறுதலாய் முடிகின்றது. ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், யோசபாத்தவனுடைய ஜனங்களும் உபவாசம் இருந்து ஜபம் செய்கின்றார்கள். என்ன நடக்கின்றது இதை பார்க்க போகிறோம். நீங்களும் அப்படிதான் உபவாசம் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்தால், கர்த்தர் சரியாக படிக்காத உங்கள் பிள்ளைகள் கூட நன்றாக படித்து தேர்விலே தேர்ச்சி பெறுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நடக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே 22 வசன வாசிமா, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும், ஆமென், மோவாபியரையும், ஆமென், சேயர் மலதேசத்தாரையும், ஆமென், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, யோசபாத்துக்கு எதிராக வந்த அந்த வீரர்கள், போர் வீரர்கள், அந்த இராணுவத்தினர், அவர்களுக்குள்ளேயே ஒருவரோடு ஒருவர் மோதி ஒருவரை ஒருவர் வெட்டி குத்தி கொலை செய்து அப்படியே விழுந்து போய்விட, பிரேதங்களாக விழுந்து போய் விடுகின்றார்கள். ஹல்லேலூயா. 24 வசனத்தை வாசிமா, யூதர் மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. அந்த எதிரிகள் ஒருவரும் தப்பவில்லை. ஏனென்றால் யுத்தம் செய்தது இந்த யோசபாத் அல்ல, இந்த யோசபாத்துக்கும் நமக்கும் தேவனாக இருக்கக்கூடியவர். அவர் யுத்தம் செய்தார், ஜெயம் உண்டாயிற்று. போரே பண்ணலைங்க, போரிடவே செல்லவில்லை. எதிரிகள் தங்களுக்குள்ளாகவே ஒருவரோடு ஒருவர் மோதி வெட்டி குத்தி கொலை உண்டு செத்தார்கள். யோசபாத் சும்மா இருந்தே ஜெயம் பெற்றார். அது போலவே நீங்கள் சும்மா இருந்தே ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தோல்வி பயம் உங்களுக்கு வேண்டாம். இப்ப என்ன பயம்? எதிர்காலத்தை குறித்த பயம். எடுத்து வாசிமா, மத்தே எழுதின சுவிசேஷம் 6 25 வசனத்தை எடுத்து வாசிமா. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு. இங்க கவலைப்படாதிருங்கன்னா பயப்படாம இருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது, புறப்படும் போது எப்படி போவீங்க? பயப்படாமல் செல்வேன். கர்த்தர் பயப்படாதே என்று வேதத்திலே ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் திரும்ப எத்தனை வாட்டி சொல்லியிருக்காரு? 365 முறை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்குங்க உங்களுக்கு கவலை? கர்த்தர் உதாரணமே சொல்ற, பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கறதும் இல்லை. இந்த மலர்களை பாருங்க, சாலமோன் முதலான ராஜாக்கள் கூட அவைகளை போல் அழகழகாக உடுத்துனதும் இல்லை. இன்று முளைத்து நாளை அடுப்பில் போடப்படும் இந்த புல்லுக்கு கர்த்தர் இவ்வளவு செய்தால்,
படைப்பிலேயே விசேஷித்த படைப்பாகிய உங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு அதிகமாக செய்வார், உங்களுக்கு எத்தனையோ ஆயிரம் மடங்கு அதிகமாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அழகாக ரெண்டே வசனம் அதோட நான் முடிக்க போறேன். 33-34 வாசிமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். எங்க இவ்வளவு சொல்லிட்டே இருக்கேன், இதோட நான் நினைக்கிறேன் ஒரு 1000-2000 முறை இந்த சபை ஆரம்பித்து 20 வருஷம் ஆயிட்டு, வரக்கூடிய ஜூலை மாதம் வந்தால் 20 வருஷம் முடிஞ்சு 21 வருஷத்துல மடி எடுத்து வைக்கிறோம். இன்னும் 5 மாதம் தான் இருக்குது. ஆக பாருங்க, எத்தனையோ வாட்டி எதை நாடணும், எதை நாடணும், வீட்டுக்கு போனீங்கன்னா எதை நாடணும், தேவனுடைய ராஜ்யத்தை. தேவனுடைய ராஜ்யம் சொன்னாலே இயேசுவை தான், நீங்க இயேசுவை தான் நாடணும், இயேசுவை தான் தேடணும், இயேசுவை நோக்கி தான் நீங்க ஓடணும். ஹல்லேலூயா. அவரையே நாடு, அவரையே தேடு, அவரே நோக்கி ஓடு. உங்க ஜீவிதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாக ஆக்கி தருவார். எவ்வளவு பேர்கள் உத்வேகம் அடைகின்றீர்கள், எவ்வளவு பேர்கள் சொல்லுங்களேன் பாப்போம். கர்த்தரால் நான் என் ஜீவியத்தை ஜெயமாக நடத்துவேன், எதை குறித்தும் பயப்பட மாட்டேன் சொல்றவங்க எவ்வளவு பேரு, சொல்றவங்க மாத்திரம் எவ்வளவு பேர் இருக்கீங்க? கமான் 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 ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த 34வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக அவ்வளவுதாங்க, நாளைக்காக ஒருவரும் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினத்தை நினைத்து பயப்படாதிருங்கள். கர்த்தர் நேற்றைய தினத்திற்கும் தேவன், இன்றைய தினத்திற்கும் தேவன், நாளைய தினத்திற்கும் அவரே தேவன். ஹல்லேலூயா.